ஜமாத்தார்கள் எல்லாம் இந்த பெருமாள் கோயிலுக்காக வந்த நோக்கம் என்னன்னு சொன்னால், எங்கள் நமது ஊரில் வள்ளாட்டில் வந்து ஒற்றுமை நாங்கள் எல்லாருமே இருக்கோம். முதல்ல நீக்கத்தோடு எங்கள் நாங்களும் அதே போல் பள்ளிவாசல் புதுசாக கட்டி திருப்புலாவிற்கு எல்லா மதத்தினருக்கும் நாங்கள் பத்திரிக்கை வச்சோம். அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தங்களும் ஒரு சீர் வந்து நமது எங்கள் பள்ளியில் வந்து வச்சுட்டு அன்போடு போனாங்க. அதே போல் இவங்களும் நம்ம பெருமாள் கோவில் அவங்க புதுசாக கட்டி, அதே போல் கவர தேசத்தார்கள் எங்களுக்கு வந்து அவங்க நிர்வாகிகள் போனால் பள்ளிவாசலுக்கு வந்து பத்திரிக்கை வந்து மரியாதையோடு வந்து வச்சுட்டு போனாங்க. அதன் நாங்கள் மத நலின்னு கூட இருக்கிற காரணத்தினால அனைவர்களுக்கும் இறைவன் சாந்தியும் சமாளம் உண்டாவதாக. காலங்காலமாக இந்த ஊரில் வள்ளாட்டில் வசிக்கும் அனைத்து சமுதாய மக்களும் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாகவும் உறவுகளோடும் உரிமையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களது பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு கோவில் நிர்வாகத்தினரும் சகோதர சமுதாயத்தவரும் பள்ளிவாசலுக்கு அன்பளிப்புகளை அன்போடு கொடுத்தார்கள். நாங்களும் மன மகிழ்வோடு பெற்றுக்கொண்டோம். அதேபோன்று தற்போது கோவிலில் நடைபெறுகின்ற கும்பாபிஷேகத்திற்கு இந்த ஊரின் இஸ்லாமிய மக்களின் சார்பாக பள்ளிவாசல் நிர்வாகத்தினராகிய நாங்கள் சில அன்பளிப்புகளை அன்போடு கோவில் நிர்வாகத்தில் வழங்கினோம். அவர்களும் மன மகிழ்வோடு பெற்றுக்கொண்டார்கள். இங்கே வசிக்கின்ற அனைத்து சமூக மக்களும் மத நல்லிணக்கத்தோடு வாழ்வோம், வாழ்ந்தோம், வாழ்கிறோம், இன்னும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒற்றுமையாக வாழ்வோம். இந்த சமூகம் பற்று மத நல்லிணக்கம் இந்த ஊரோடு நின்று விடாமல் தமிழ்நாடும் கடந்து இந்தியா முழுவதும் தொப்புள் கோடி உறவுகளாக வாழ வேண்டும் என்பதே எங்களின் ஆசையும் பிரார்த்தனையும். நன்றி. என்னுடைய பேர் ஜமாத் தலைவர் வள்ளாடு முஹிதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசல் அபூபக்கர் சித்திக். இப்போ ஜமாத் மூலியமாக நமக்கு வந்து ரொம்ப சீர்கள்லாம் நிறைய எக்கச்சக்கமாக கொடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பகவானுடைய திருக்கல்யாணத்தப்போ கொண்டு வந்த சீர் வந்து ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு சீராக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜமாத்தார்கள் எல்லாருக்கும் நன்றி. ஆனால் அந்த ஜமாத் ஒற்றுமையும் தேசத்தார்கள் ஒற்றுமையும் எப்போவும் நீடித்து நம்மளுக்கு நன்றாக இருக்கும். என் பேர் கிருஷ்ணன் காரியக்காரர்.